இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான ஈஸியான ரெசிபி தான் செய்திருக்கேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாசிப்பருப்பு சத்து மாவு வச்சு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்திருக்கேன். ரொம்ப டேஸ்டாகவே இருந்துச்சு, ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த எந்த குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அந்த குக்கர்லையே ஒரு பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு ரெண்டு மூணு தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அதுலேருந்து ரெண்டு பங்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணீர் வச்சுட்டு இந்த மாதிரி குக்கர் கவர் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்கள் குக்கரை பொறுத்தது, உங்களுக்கு ஒரு விசிலையே பாசிப்பருப்பு மசிஞ்சிரும்னா ஒரு விசில் கூட போதும். இது ஒரு 75% குக்கானால் போதும். ஏன்னா நம்ம திருப்பியும் குக் பண்ண போகிறோம். ஒரு 20 to 25 minutes குக் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சாஸ்பேனில் இதெல்லாத்தையும் கொட்டிடலாம். இப்போது பசும்பால் வந்து 1 cup எடுத்துக்கிட்டேன், கெட்டியான பசும்பால். இந்த குக்கர்லேயே இதை சேர்த்து நல்லா பருப்பெல்லாம் எடுத்து வர்ற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்போடு இந்த பசும்பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பாசிப்பருப்பு வெந்த தண்ணியும் இந்த பசும்பாலும் சேர்த்து இது நாட்டு சர்க்கரையும் சுகரும் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். இது ஒரு 1/2 hour செய்து முடிச்சிடலாம். இந்த பசும்பாலோடு பாசிப்பருப்பு விழுதையும் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பசும்பால் காய்ச்சும் போது 1 teaspoon ஏலக்காய் பவுடர் சேர்த்து தான் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் ரெட் கலர் சேர்த்துக்கிட்டேன், ஆரஞ்சு கலர் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேண்டாமல் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் அந்த வீடியோக்காக வேண்டி கொஞ்சம் மட்டும் ரெட் கலர் சேர்த்துக்கிட்டேன். கலர் சேர்த்ததும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எந்த ஃபுட் கலர் வேணுமோ சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்ந்ததும் அதுலேயும் ஒரு கலராகவே கிடைக்கும். கலர் இல்லாமல் கூட செய்யலாம். பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்ட பவுலில் வந்து ஒரு அளவு நாட்டு சர்க்கரை பொடி எடுத்திருக்கேன். இதே அளவு சீனியை சேர்க்க போகிறேன். இப்போ நாட்டு சர்க்கரை பொடியை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து சீனியும் பாசிப்பருப்பு எடுத்த கப்பலையே ஒரு அளவு ஃபுல்லாகவே அளந்து சேர்த்துக்கிட்டேன். இனிப்பு ரொம்ப குறைவாக வேணும்னா 2 tablespoons கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இந்த சீனியும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்ததும் இந்த மாதிரி கிடைச்சிது. கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மீடியம் ஸ்லோ ஃப்ளேம், அப்புறம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நம்ம குக் பண்ணலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நெய் வந்து 1/2 cup நெய்யில் 2 tablespoons நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். 2 tablespoons சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பாசிப்பருப்புங்கிறதுனால நான்ஸ்டிக் சாஸ்பேன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இன்றைக்கி இது கூட சத்து மாவு 1 tablespoon சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் கூடுதலாகவே 1/2 tablespoon சேர்த்தேன். ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த 1 cup பாசிப்பருப்புக்கு 1 tablespoon சத்து மாவு சேர்த்துக்கோங்க. சத்து மாவு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் ஆட்டா மாவு கூட நம்ம சேர்க்கலாம். ஆனால் சத்து மாவில் வந்து எல்லா வகையான பயிர் வகைகள் எல்லாமே கலந்திருக்கும், நட்ஸ் வகைகள் கலந்திருக்கும். பிள்ளைங்க சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. சத்து மாவை நம்ம தனியாக கொடுத்தா பிடிக்காமல் இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மேலும் 2 tablespoons கீ சேர்த்துக்கிட்டேன். மூணாவதாட்டு 2 tablespoons கீ சேர்த்துக்கிட்டேன். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேக வச்சிடணும். இந்த மாதிரி சாஸ்பேன் தெரிகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் ரொம்ப சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பீசஸை வந்து சேர்த்துக்கலாம். பாதாம் பீசஸ் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது இருக்கும். நல்ல திக்காக வந்துடுச்சு. இப்போவும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 to 15 minutes கிண்டி எடுத்துக்கிட்டால் அல்வா மாதிரி கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிடணும். இப்போ 1/2 cup கீ ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். பாதாம் வந்துட்டு எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு 15 pieces வந்து பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த பாதாம்க்காக வேண்டி கேஷ்யூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் சேர்க்கறதுனால இந்த பாசிப்பருப்பு ஸ்வீட் வந்து ரொம்ப எம்மியாகவே இருக்கும். ஏலக்காய் பவுடரை வந்து நான் பாலில் சேர்த்து காய்ச்சி தான் வடிகட்டி எடுத்திருக்கேன். ஏலக்காயினுடைய
தோழி வந்து ஸ்டொமக் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் பெயின் வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ நான் இது அது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப பவுடராக்கிக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஃப்ளேவர் வேணும்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரண்டியை விட்டு விழாத அளவுக்கு இதை செய்து எடுத்துக்கிட்டேன். இது நாள் முழுக்க கெடாமலே இருக்கும். அடுத்த நாள் வேணும்னா நம்ம ஒரு ஒருக்க சூடு பண்ணி சாப்பிட்டுக்கணும். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இதில் மேலும் கீ வேணா கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது 2-3 டீஸ்பூன் ஒரு ஆளுக்கு கீ சேர்த்து கொடுக்கலாம். சூட்டோடி கீ சேர்த்தா மெல்டாகி இந்த ஸ்வீட்டு கூட சாப்பிடும்போது ரொம்ப ஒரு எம்மியாகவே இருக்கும். பார்க்கவே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது, மவுத் வாட்டரிங்காக இருக்குது. பாருங்கள், நாவல் வச்சதும் கரையிற இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக செய்து பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிகளை சந்திக்கும் பாய் ஜெயக்கா பாபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.